மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்கம்மா. வணக்கம் சார். நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்களே. மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி நம்மோடு இணைகின்றவர் எழுத்தாளர் திருமதி ஜோ ரிஜினா கிரகோரி அவர்கள். வணக்கங்கம்மா, நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அம்மா அவர்கள் தூத்துக்குடி பனிமய அன்னையாலய பங்கை சார்ந்தவர்கள். தற்பொழுது சென்னையிலே குடியிருக்கிறார்கள். தூத்துக்குடியில் இருக்கிற அலோசியஸ் பெண்கள் மேல்நிலை பள்ளியிலே 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி சமீபத்திலே இவர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் தொடக்க காலங்களிலிருந்தே கவிதை, கட்டுரை, நாடகம் இது போன்ற இலக்கிய பணியை பல்வேறு மாத இதழ்கள், கத்தோலிக்க மாத இதழ்கள் எழுதி பல்வேறு பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். இந்த நூலுக்கு ஆசியுரை வழங்கியிருக்கிற தூத்துக்குடி ஆயர் கூட, இறையன்பு, பிறரன்பு, தாழ்ச்சி, மன்னிப்பு, நேர்மை, தன்னம்பிக்கை, அழைத்தல், உழைப்பு, மன உறுதி, முதியோரை மதித்தல் போன்ற இறையாற்றின் மதிப்பீடுகளை வலியுறுத்தியும், கிறிஸ்து பிறப்பு, நற்செய்தி, ஆன்மாக்களின் இரக்கம், மதுவிலக்கு, சுற்றுச்சூழல், தொலைக்காட்சி நன்மை தீமைகள், இணையதள கல்வி போன்ற நன்னறிகளை கதைகள் வழியாக இவர்கள் இந்த நூலில் சொல்லியிருக்கிறார் என்று மிக அருமையாக ஆசியுரை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கிற அருட்பணி ஸ்டார்வின் அவர்கள், இந்த நூலில் இருக்கிற கதைகள் மறையுரையாளர்களுக்கும் மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் மறைக்கல்வி கற்றுக்கொள்ளும் குழந்தைகளுக்கும் உதவியாக இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். இன்னுமாக தந்தை ராஜேஷ் இந்த நூலை வெளியிட்டு, அதாவது இனிகோ ஆப்செட் அந்த நிறுவனத்துடைய இயக்குனர் தந்தை ராஜேஷ் அவர்கள் கூட, கடினமான கருத்துக்களை மிகவும் எளிதாக புரிய வைப்பதற்கும் புரிந்த விஷயங்களை நீண்ட நாள் நினைவில் வைப்பதற்கும் கதைகள் சொல்லப்பட்டன, அந்த கதைகளை இந்த நூலில் நீங்கள் பார்க்கலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறு ஏறக்குறைய 50 கதைகளை இந்த நூலிலே படைத்து வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற தம்முடைய முதல் நூலை படைத்திருக்கிறார்கள். இந்த கதைகள் எல்லாம் எப்பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக எழுதினீர்களா? எப்படி இந்த 50 கதைகளை தொகுத்தீர்கள் அம்மா சொல்லுங்களேன். இல்ல ஃபாதர், இது வந்து ஒரு பல வருடங்களா ஞான தூதன் பனிமயம், இன்னும் திரு இருதய தூதன் நம்மாழ்வுல கூட எழுதியிருப்பேன் தோழன்ல. இது மாதம் மாதம் எழுதுற கதைகள்லாம் மொத்தமா சேர்த்து நிறைய கதைகள் வச்சிருக்கிறேன். முதல் புக்கா முதல்ல 50 கதைகளை இப்ப எழுதியிருக்கிறேன். கதைகள் என்பதுங்கம்மா நம்ம ஆண்டவர் இயேசுடைய போதனைகளோட ஒரு முக்கியமான பகுதியை வகிக்கிறது. பேரபிள்ஸ் அல்லது உவமைகள் என்று சொல்லுகிறோம். புரிந்து கொள்ள முடியாத கருத்துக்களை, இப்ப விண்ணரசு அப்படின்னு சொன்னா எளிதா நம்ம புரிந்து கொள்ள முடியாதா? விண்ணரசு ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே விதைகளை விதைக்கிறான், அதற்கு ஒப்பாகும். விண்ணரசானது ஒரு வலைக்கு ஒப்பாகும். இவ்வாறெல்லாம் ஆண்டவரேசு மக்கள் புரிகின்ற மொழியிலே, மக்கள் மொழியிலே பேசி புரிந்து கொள்ள முடியாத கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய கதைகள் வழியாக அவர் விளக்குவதை பார்க்கிறோம். ஹெவன்லி கான்செப்ட்ஸ் இன் எர்த்லி ஸ்டோரிஸ்னு சொல்லுவாங்க. எனவே கதைகள் என்கிற ஒரு இலக்கிய பாணி வந்து மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த கதைகள் எப்படி உங்களுக்கு, கதைகள் மேல் ஒரு ஈர்ப்பு வந்தது? கதைகள் நிறைய வாசிப்பீங்களா? நிறைய கதைகள் நீங்க கேட்டிருக்கிறீங்களா? அந்த கதைகள் எழுத வேண்டும் என்கிற அந்த ஒரு ஈர்ப்பு எப்படிங்கம்மா உங்களுக்கு வந்தது? இந்த ஏதாவது பேப்பர் ஏதாவது வாங்கினா கூட, பொட்டலம் வாங்கினா கூட அந்த பேப்பர் எடுத்து வாசிப்பேன். அந்த பழக்கம் இருக்கு. ஆனா நான் வந்து வாழ்க்கையில நடக்கிற யதார்த்தங்களை தான் நிறைய இதுல எழுதியிருப்போம். நம்ம அன்றாட வாழ்க்கையில வர அனுபவங்கள. இப்ப நான் வந்து மேத்ஸ், இங்கிலீஷும் மேத்ஸ் எடுப்பேன், மேத்ஸ் டீச்சர். சரிம்மா. கணிதத்தை கூட சில கதைகள் வழியா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்பன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும். நல்ல எழுதுல வந்து ஞாபகத்துல வச்சிருப்பாங்க. இப்ப கட்டுரை வந்து நம்ம எழுதுறா இருந்தா
சில வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, அப்படி புரட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு கதை அதுவும் அதனுடைய தலைப்பு கொஞ்சம் பழைய பாட்டு, பழைய சினிமா படம், அப்படி பேர் போட்டோன்னே அந்த தலைப்பே அவங்களை கொஞ்சம் ஈர்க்கிற மாதிரி இருந்தா அது என்னதுன்னு வாசிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கு வந்து வாசிக்கிற பழக்கங்கள் வந்து ரொம்ப இல்லை ஃபாதர். சரிங்க, இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்தா தான் அவங்களுக்கு அதை கவரணுங்கிறதுக்காக எழுதுறேன். சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஒரு கட்டுரை வடிவில் இல்லாம ஒரு கதை வடிவில் கொஞ்சம் அதை எளிதாக வாசிப்பாங்க அப்படிங்கிற நோக்கம். ஒரு கதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்ற பொழுது அந்த உருவாக்கத்துல என்னென்ன வேலைகள்லாம் நீங்க செய்வீங்க? முதல்ல ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் ஃபாதர். இப்போ வந்து எங்களுக்கு ஞானத்துடன் பணிமயத்துல எல்லாம் தலைப்பு கொடுத்துருப்பாங்க, அவங்களே தலைப்பு கொடுத்துருவாங்க. அந்த தலைப்புக்கு எப்படி வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சின்னு அப்படி யோசிப்பேன். அந்த நிகழ்ச்சி நடக்கிற மாதிரியே மேல இமேஜின் பண்ணுவேன். சரிங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் முதல்ல வந்து எப்பவுமே ஒரு டைலாக் ஆரம்பிப்பேன். ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இவங்க யாரு, இவங்களுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கருத்துக்களை சொல்லி அந்த நிகழ்ச்சியை கொண்டு அந்த கருத்தை கொண்டு வந்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இது வெனிஷ்குமார் ஃபாதர் வந்து ரொம்ப பாராட்டினார், நீங்க அப்படி ஒரு டைலாகை தொடங்கி இப்படி ஒரு கதை எழுதுற பக்குவம் நல்லா இருக்குது அப்படின்னாரு. அதனால அதையே அப்படி முக்கியமா எல்லா கதைக்குமே அப்படியே ஃபாலோ பண்றேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க அப்படின்லாம் இல்லாம ஒரு டைலாகை சொல்லி அதுல ரெண்டு கேரக்டரை காட்டி, இந்த கேரக்டருக்கு வந்து சில கதைகளுக்கு வந்து கிறிஸ்தவ கேரக்டர்ஸ் எடுக்கணும், சில இது பொது கேரக்டர்ஸ். அப்ப பேர்கள் கரெக்டா விடணும். இனி நம்ம தெரிஞ்சவங்க பேரை விட்டா என் பேரே விட்டுருக்கோம். அதெல்லாம் பல விதமா யோசிச்சிடுவோம். சரிம்மா. இன்னொன்னு ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு பாணி, நீங்க ஒரு மெத்தட் இதுல நீங்க ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு கதையுமே ஒரு நேர்மறை கருத்தோட முடிச்சிருக்கிறீங்க. நிச்சயமா. அது வந்து உண்மையிலேயே அதை வாசிக்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த ஒரு இன்னும் வாசிக்கணும், ஒரு கதையை வாசித்து முடிச்சுன்னு ஒரு 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 கருத்தை வந்து ஒரு ரொம்ப ஷார்ப்பாக நீங்கள் சொல்லி முடிக்கிறீங்க, ஒரு நேர்மறையான சிந்தனையோடு சொல்லி முடிக்கிறீங்க. அந்த ஒரு பாணியும் இதில் சிறப்பாக இருக்கிறது. இந்த நூல் நேர்களே, இந்த ஆண்டு 2022 வந்து ஜூன் மாதம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இனிகோ ஆப்செட், தூத்துக்குடியை சார்ந்த இனிகோ ஆப்செட் இதை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் மொத்தம் 128 பக்கங்கள் இருக்கிறது. இதனுடைய விலை 80 ரூபாய் என்று இருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த நூலுக்குள் செல்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நூலில் மொத்தம் 50 கதைகள் உள்ளடக்கி இருக்கிறது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், கடலை நோக்கி, மணமாலை, மிசியம்மா, பெண்மை, படித்தால்தான் மேதை, உயர்ந்த உள்ளம், புரியாத புதிர், குறும்புக்காரன், இது போன்ற பல்வேறு தலைப்புகளில் அம்மா அவர்கள் இந்த கதை நூலை படைத்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் 3வது கதைக்கு செல்கிறோமா? 3வது கதை விசுவாச தாத்தா, பக்கம் எண் 15வது பக்கம். அந்த விசுவாச தாத்தா என்கிற அந்த கதையில நீங்க சொல்லக்கூடிய கருத்தை நீங்க சொல்லுங்களேன் மேடம். அந்த விசுவாசம்ங்கிறவர் வந்து ஒரு காலனி, காலனின்னா ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி வச்சிருக்கிறாரு ஓனர், சொந்தக்காரரு. அதுல வந்து அவர் குடியிருக்கிற வாடகைக்கு சிலரை குடியிருக்க வச்சிருக்காங்க. ஆனா அவங்க வந்து எல்லா மதத்துல உள்ளவங்களும் இருப்பாங்க. அப்போ சண்டை வந்து சும்மா சின்ன சின்ன சண்டைகள் பெரிய சண்டைகளா காரு, சின்ன பிள்ளைகள் சண்டையும் பெரிய சண்டையா மாறுறத இதுல காட்டியிருக்கேன். ஒரு பிள்ளை தீபாவளிக்கு எங்க அம்மா அந்த ட்ரெஸ் 1000 ரூபாய்க்கு வாங்கி தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவா. உடனே அவங்க அம்மாட்ட போய் இவ அவங்க அம்மா அவங்களுக்கு 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்களா, அட போடி செல்லும், நான் உனக்கு 2000 ரூபாய்க்கு நான் வாங்கி தரேன், 1000 என்ன அப்படின்னு இருக்கான். இவ்வளவுதான் ஃபாதர், இது வந்து பெரிய சண்டையா மாறிடுது. எப்படி இவ பணத்திமிரில பேசுறான்னு, எப்படி நீ பணத்திமிருன்னு இவ சொல்லுவோம் இப்படின்னு. இவளுக்கு பாதி பேர் சப்போர்ட், அதுக்கு அப்ப காலனி ஃபுல்லா கூடி எல்லாருக்கும் ஒரே சண்டை. ஓனர் வருவாரு பார்த்துட்டு எல்லாரும் ஓடிடுறாங்க. இப்ப ஓனர் வந்து எப்போதும் எல்லா மதத்தினரும் வச்சிருக்கிறதுல இருந்தே உங்களுக்கு அவருடைய நல்ல பணம் பெருந்தன்மை எல்லாம் தெரியும். அவர் உடனே ஒரு மீட்டிங் வழக்கமா போடுவாரு, கூப்பிட்டு கிறிஸ்து பிறப்பு வருது, இது வந்து கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இல்லை உலக மக்கள் எல்லாருக்குமே ஒரு பொது மன்னிப்பு, பகிர்வு, உதவி, இதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய முக்கிய நோக்கம். அதனால நம்ம இந்த கிறிஸ்மா கிறிஸ்டைல்டு விளையாடுவோம்ல, அதே மாதிரி நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பரிசு ஒவ்வொரு குடும்பத்துக்கு தரணும். உங்க பேர் எழுதி யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க பேர் எழுதி எங்கிட்ட தந்துருங்க, நான் கிறிஸ்மஸ் தாத்தா வழியா எல்லாருக்கும் இந்த முந்தின நாள் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி எல்லாரும் கொடுத்துட்றாங்க. இவரே இந்த சண்டை போட்ட ரெண்டு வீட்டுக்கும் தானே ஒரு பரிசு கொடுத்துறாரு, அவங்க கொடுக்கற மாதிரி. இவங்க சண்டை போட்டவங்களுக்கு இவங்க கொடுக்கற மாதிரி அவங்க பேரை எழுதி கொடுத்துறாரு. இவரே எழுதி இவங்க அவங்களுக்கு கொடுக்கற மாதிரியும் அவங்க இவங்களுக்கு கொடுக்கற மாதிரியும் எழுதிருக்காங்க. உடனே ரெண்டு பேரும், ஐயோ அவ எனக்கு கிஃப்ட் தந்திருக்கா, நான் கொடுக்கலையே இவ, அதே மாதிரி அவ தந்திருக்கா, என்னைய மன்னிச்சிட்டா, நான் தானே அதிகமா பேசினேன். இவங்க வேற கிஃப்டை கொண்டுட்டு ரெண்டு பேரும் நேரடியா போறாங்க. இவரு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு.
நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே கொஞ்சம் சந்தோஷமா முடிகிற மாதிரி தான் இருக்கும். நேர்மறையா முடிக்கிறீங்க. அதுதான் விரும்புவோம். இப்ப நம்ம சினிமாவுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு அழுதுகிட்டு வர்ற படம்னா நமக்கே சங்கடமா இருக்கும். ஏதோ சினிமா தான் நினைக்க மாட்டோம், உண்மையிலேயே நடந்த மாதிரி தான் நினைப்போம். அதனாலே பெரும்பாலும் நான் வந்து எல்லாம் சுப முடிவா வைப்பேன். சரி, இந்த கதையில இன்னும் நீங்க நிறைய சமூக மதிப்பீடுகளும் சொல்லிருக்க. அதாவது எல்லா மதத்தவரையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். இன்னுமாக கிறிஸ்மஸ் என்றாலே மன்னிப்பு, பகிர்வு. விரைவாக கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். மன்னிப்பு, பகிர்வு போன்ற கருத்துக்களை உள்ளடக்கியிருக்கிறேன். இன்னொன்று, ஒரு தாத்தா, ஒரு பெரியவர் இருக்கிற பொழுது அவர் ஒரு அமைதியின் தூதுவராக, சின்ன சின்ன சண்டைகள் வருகிற பொழுது அதை தீர்த்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்கிற பொதுவான மதிப்பீடுகளை எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. ஒரு அருமையான தலைப்பு, விசுவாச தாத்தா என்கிற தலைப்புல சொல்லியிருக்கிறீங்கம்மா. வாழ்த்துக்கள். பக்கம் 26 மாதாவின் பிள்ளை என்கிற ஒரு கதையை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இந்த கதையில நாம் படிக்கிற பொழுது உண்மையிலேயே மாதா பக்தியை நீங்க முன்னிறுத்துறீங்க. ஒரு சிலர் மாதா பேர் வச்சிருக்கிறாங்க, இடையில வந்து சபை மாறிடுறாங்க, மாறி போன பின்னாடி கூட அந்த பேரவே மாத்திடுறாங்க. இப்ப இந்த கதையில கூட பணிமயம் அப்படின்னு ஒருத்தர் பேர் வச்சிருக்கிறாங்க, அவங்க எஸ்தர்னு மாத்திக்கிறாங்க. அவர்களும் அவருடைய ஒரு கத்தோலிக்க சபையை சார்ந்த இன்னொருத்தர் நண்பரா இருக்கிறாங்க. இருவருக்குமே நன்கு படித்து ஒரு வேலை வாய்ப்புக்காக சென்னைக்கு போறாங்க நேர்காணலுக்கு. அந்த கத்தோலிக்க பெண்ணாக இருக்கிறவங்க அந்த சகோதரி வந்து, ஒருவேளை நானும் வந்து நின்றால் உனக்கு கிடைக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்து விட உனக்கு வேலை இல்லாமல் போயிருவேன், நீ மட்டும் போயிடுவான்னு சொல்ல பொழுது இவங்க சென்னைக்கு போறாங்க. நேர்காணல் போற பொழுது இவருடைய படிப்பு, இவருடைய திறமையெல்லாம் பார்த்து, இன்னும் அடுத்ததாக பனிமயம் நீங்க பேர் வச்சிருக்கிறீங்க, ஒரு மாதாவுடைய பேர் வச்சிருக்கனால நீங்க நல்ல ஒரு மாதாவின் பிள்ளையா இருப்பீங்க, நேர்மையா இருப்பீங்க, கடினமா உழைப்பீங்கன்னு சொல்லி உடனே உங்க பேர் பனிமயம் தானா அப்படின்னு அவர் கேட்கிற பொழுது, பனிமயம்னு நீங்க சொல்லலாம், இல்ல எஸ்தர்னு கூட நீங்க கூப்பிடலான்னு அவங்க அந்த அந்த பெயரை வந்து அவங்க சொல்றதுக்கு பிடிக்கல. ஆனா அங்க இருக்கிற அந்த நிர்வாகி வந்து, நீங்க பனிமயம்னு வச்சிருக்கனாலே நான் உங்களுக்கு வேலைக்கு எடுக்கிறேன், ஏன்னா மாதாவுடைய பண்புகளை எல்லாம் நீங்க வச்சிருப்பீங்கன்னு கடைபிடிப்பீங்கன்னு சொல்லி அவர் எடுக்கிறாரு. அப்ப உங்களுக்கு ஒரு ஒரு உள்ளொளி பிறக்கிறது, நான் வந்து இப்ப மாதாவுடைய பிள்ளையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாக அந்த உண்மை நிலையை உணர்ந்து அவங்க திருப்பி பங்குக்கு வந்து ஒரு திருவிழா, ஒரு திருப்பள்ளியில காணிக்கை எடுக்கிறத வந்து இந்த ஒரு கத்தோலிக்க சகோதரி பார்க்கிற பொழுது மெய்சில் இருக்கிறது. அவங்க அவங்களை போற்றுகிறார்கள். இவ்வாறாக அந்த கதையை முடிச்சிருக்கிறீங்க. இந்த கதையின் வழியாகமா நேயர்களுக்கு நீங்க சொல்ற கருத்து சொல்லுங்களேன். அதான் அந்த மாதா பக்தியை வளர்க்கறது, சபையை விட்டு போனா, அந்த சபையை விட்டு சிலர் போய் மாதாவை பத்தி ரொம்ப மோசமா பேசுறாங்க. அவங்க மாதாவுடைய 4 பண்புகள் எல்லாம் இல்லை. அவங்க தந்தை கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அப்புறம் என்றும் கன்னிகை, அப்புறம் இயேசு இறைவனுக்கே அவங்க தாயா இருக்கிறவங்க, அப்புறம் ஜென்ம பாவம் இல்லாமல் உட்பவித்தவங்க, ஆன்ம சரீரத்தோடு ஏற்கப்பட்டவங்க, அந்த இதெல்லாம் போய் அவங்கள ரொம்ப அவமதிச்செல்லாம் பேசுறாங்க இல்லையா. அதுக்காக தான் இந்த கதை எழுதியிருக்கிறேன். இதே மாதிரி வாராய தோழின்னு ஒரு கதை இருக்கு, அதுலயும் வாங்க உங்களை கிறிஸ்தவ பத்தி போதிக்கிறேன்னு சொல்ற, நமக்கு தெரிஞ்சதுதான். அப்ப அவங்கள்ட்ட இந்த மாதாவுடைய பண்புகளை சொல்லி முடிச்சிருக்கிறேன். அதாவது ஷார்ட்டா தான், மாதாவுடைய பண்புகள் அவங்க நம்ம சபைக்கு போனவங்களுக்கு இந்த மாதாவினுடைய பண்புகள் தெரியணும். அந்த வாராய தோழிங்கிறது 12 கதையா இருக்கிறது, 34 பக்கத்துல இருக்குது. நன்றிமா. தொடர்ச்சியாக கதையின் 15 சுதந்திர பறவை, கதையின் 15 41 பக்கத்துல சுதந்திர பறவை அப்படிங்கிற கதையின் வழியாக நீங்க சொல்லக்கூடிய அந்த நீதி கருத்தை சொல்லுங்களேன். இன்றைக்கு பெண்கள் ரொம்ப முக்கியம் பாதர், ரொம்ப ஒரு மாதிரி சூழ்நிலையில, சூழ்நிலைகளே சரியில்லை. இந்த எங்க பார்த்தாலும் பலாத்காரம் அப்படி இப்படின்னு இருக்குது. சரிம்மா. அப்புறம் அந்த இணையதளம் வந்து ரொம்ப அவங்களுக்கு எடுக்குது இல்லையா. ஆனா பிள்ளைகள் சிலர் வந்து, பெற்றோர் வந்து முழு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க பிள்ளைகள் மேல, அதை தவறா எடுத்துக்கிறாங்க. சுதந்திர பறவையில அதை தான் எழுதியிருக்கேன். ஒரே கூட அந்த பாப்பா மேல ரொம்ப பெற்றோர் பாசம் வைக்கிறாங்க, பாசம் வைக்கிறாங்க. அந்த பொண்ணு காசு கேட்கும்போது கூட சாவி கொடுத்து நீனே போய் எடுத்துக்கமான்னு சொல்லி கூட அந்த பிள்ளையை நம்பி கொடுக்குறாங்க. அவ அதை எடுத்துட்டு போய் வீணா செலவழிக்கிறது. காலேஜில் வந்து பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறா, காதலன், அவன்கிட்ட பேசி, அப்புறம் காலேஜ் முடிக்கும் போது, ஒன்னும் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேரும் வெளியூர் போய் வேலை பார்த்து அங்கேயே குடியேறிடலாம், நீனும் விட்டுட்டு வந்துடுன்னு சொல்லி ஸ்டடி ஹாலிடேஸ்க்கு முன்னாடி, அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டடி ஹாலிடேஸ் விடுவாங்க, அந்த டைமில் பேசி முடிவெடுத்துட்டு வரும்போது பேசிட்டு போகும்போது பார்க்கில் உட்காந்து வழக்கம் போல் பேசுவாங்க. அவன் பர்த்டேக்கு வாட்ச் வாங்கி கொடுக்கறதுக்கு 1 ரூபாயை எடுத்துட்டு வந்துடுறான். அப்போ வாட்ச் கொடுக்கும்போது தான் சொல்கிறான் நம்ம போயிடுவோம் அப்படின்னு. அப்புறம் அவன் போன பிறகு தான் பார்க்குறான், அவனுடைய டைரி வந்து வச்சுட்டு போயிடுறான்.
அதில் அவனுடைய அட்ரஸ் இருக்கு. அவங்க வீட்டுக்கு போறா, வீட்டுக்கு போனா அவங்க நிலைமையை பார்த்தா அப்படியே அதிர்ந்துடுறான். ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, அப்பா சிக்கு வேலை பார்க்க முடியாது, ஒரு ஒரு பொண்ணு வந்து மன நோயில இருக்கிறா, இன்னொரு பொண்ணு 12th படிக்கிறா. அவ போட்டோக்கு புது போட்டோ எடுக்க போறோமா, புது ட்ரெஸ் வாங்கி தாங்கன்னு கேட்கா எப்படி என்கிட்ட பணம் கேட்பேன், என்ன என்ன இருக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே இவ பணத்தை கொடுக்குறா, யாருன்னு கேட்கும்போது உங்க மகனோட படிக்கிறேன், நானும் ஒரு சகோதரி தான் இவளுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போய் அதுலயே திருந்தி தான் அம்மா அப்பா இவளுக்கு செய்ததையும் நினைச்சு மன வருந்து திருந்துறேன். அது மாதிரி அவன்கிட்டையும் சொல்லிடுறேன், இவ்வளவு சூழ்நிலையோட நீ நான் உங்கள்கிட்ட ஓடி வந்துட்டேன்னா உங்க குடும்பத்தை யார் பாப்பா, நம்ம இது வயசு கோளாறு, உண்மையிலே வயசு கோளாறு தான் பாது, வயசு கோளாறுல தான் பிள்ளைகள் ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க, அவங்க பொறுப்பை உணர்வாங்க. இந்த கதையுமா இன்னும் நிறைய கருத்துக்கள், அதாவது அந்த படிக்கக்கூடிய வயதுல வந்து நிறைய பிள்ளைங்க திசை மாறி செல்லுதல், குறிப்பாக பெற்றோர் நம்ம படிக்காம இருந்தா கூட பிள்ளைகள் நல்லா படிக்கணும் உயரணும் சொல்லி எவ்வளவு கடன் வாங்கி கூட படிக்க வைக்கிறாங்க. அதுல ஒரு சில பிள்ளைங்க திசை மாறி செல்வதை பார்க்குறோம். கிராமத்து பிள்ளைங்க நகரங்களில் படிக்கிற பொழுது கூட ஹாஸ்டலில் இருக்கிறாங்க, சில பேர் பொய் சொல்லி அப்பா அம்மாட்ட காசு வாங்கி அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. இந்த கதையின் வழியாக படிக்க வேண்டிய வயதில் படிக்கக்கூடிய ஒரு கருத்தும், இன்னொன்று பெற்றோர்களுடைய கனவுகளை நனவாக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, நான் ஒரு சமீபத்தில் ஒரு கல்லூரியில் அந்த விழாவுக்கு போயிருந்தேன், கல்லூரி விழா. அதில் பேசின ஒரு சிறப்பு விருந்தினர் சொல்கிறாரு, இந்த பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறாங்க, ஒரு மேடம் ஒரு போலீஸ் துறையில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய பெற்றோர் செய்கிற மிக முக்கியமான ஒரு நன்றி கடன், உங்கள் பெற்றோர் விரும்புகிற ஒரு இடத்துல நீங்கள் திருமணம் பண்ணணும் அப்படின்னு அவங்க கருத்தை சொல்கிறாங்க. இன்றைக்கு பார்க்குறோம் நிறையா பெற்றோர் வந்து பிள்ளைங்க இப்படி தவறாக போகிறதுனால மனம் உடைந்து போவது, இன்னொன்று சிலருக்கு தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க. அது சரியாக தப்பாங்கிற நிலைக்கு போகாமல் ஒரு சிறிய மரியாதை அப்படி வந்து பிள்ளைங்க பெற்றோர் கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை இந்த கதையில் நீங்கள் சொல்லியிருங்க. சுதந்திர பறவை, நாங்கள் குறுமடத்தில் படிக்கிற பொழுது, கருமாத்தூர் கிறிஸ்தலத்தில் படிக்கிற பொழுது, அப்பொழுது எங்களுக்கு அதிபராக இருந்த ஓய்வு பெற்ற பாளையங்கோட்டை ஆயர் ஜூடு பால்ராஜ் அவர்கள் ஃப்ரீடம் வித் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவார். சுதந்திரம் நம்ம கொடுக்குற பொழுது அதற்கு நமக்கு பொறுப்புணர்வும் வேணும், சுதந்திரத்தை கடைபிடிக்க பொறுப்புணர்வு வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க, பொறுப்புணர்வும் பிள்ளைகள் இருக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் இந்த சுதந்திர பறவை சுதந்திரம் தந்திருக்காங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்பிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் நீங்க இதுல சொல்லியிருக்கீங்க. அது இறைபக்தி இருந்துச்சுன்னாதான் அந்த இதெல்லாம் வரும். சரியுமா, அப்ப பெற்றோர் எந்த அளவுக்கு படிப்பதுல கவனம், படிக்க வைக்கல கவனம் செலுத்துறாங்களோ அது போல அவருடைய இறைபக்தியிலும் கவனம் செலுத்துனுங்கிற கருத்தையும் நீங்க சொல்றீங்க. இறைபக்தி இருந்துச்சுன்னா தவற மாட்டாங்க, உண்மையிலே சும்மா கோயிலுக்கு போகணும் ஜோமல் அப்படின்னு இல்ல, இறைபக்தி அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா தவறுவதற்கு சான்ஸே இல்லை, வாய்ப்பு. அதாவது இப்ப பெற்றோர்கள் வந்து எவ்வளவு பணம் செலவழிச்சாலும் பிள்ளைகள் படிக்க வைக்க நினைக்கிறாங்க, அது போல அவருடைய அந்த ஞான காரியங்கள்லயும் அவங்க கவனம் செலுத்தணும், கவனம் செலுத்துற பொழுது அவர்கள் இன்னும் சரியான திசையில் போவாங்க அப்படிங்கிற கருத்தையும் நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா, அதை அடுத்த கதையில என்ன தொட்டு தொட்டு பேசவா அப்படின்னு அதுலயும் ஒரு காதலன கோயிலுக்கு வர சொல்லியிருப்பா, அவனுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போகாது, நெட்வொர்க் கோளாறு. அந்த டைம்ல அந்த கோயில்ல வந்து பாட்டு பாடுறாங்க, தொடுமீன் கண்களையே, அதை தொடுமீன் கண்களையே தொடுமீன் நாவுகளையும் சொல்லும் போதுதான் இவளுக்கு அப்படி உணர்றா, உணர்ந்து திருந்துறா. அந்த மாதிரி எழுதியிருக்கேன். அப்புறம் ஒரு புரியாத புதிர்னு ஒரு கதை, அது இந்த இப்ப இணையத்தளம் நம்ம லாக்டவுன் போட்டு ஸ்கூல் எல்லாம் இல்லாம இருந்ததுல அந்த டைம்ல எழுதினப்ப, அது அதுலயும் அவன் மகளை ரொம்ப மெச்சிப்பே இருப்பா, எல்லா பிள்ளைனும் 10th படிக்கா, இந்த நேரம் இந்த மொபைலை தூக்கிட்டு அலையிறான்லாம் மற்றவங்கெல்லாம் சொல்லும்போது என் மக ஒழுங்காக உட்காந்து இணையதளத்தில் படிக்கான், பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டு இருந்ததை பாடிக்கிட்டு இருந்ததை வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பா, அதில் அவன் மயங்கி விழுந்துடுறான் அப்படி. அது மாதிரி எழுதிருச்சு. கண்ணாடின்னு ஒரு கதை, அதுவும் கற்பு நெறி தான், அதில் மரிய குறைச்சி பற்றி, மரிய குறைச்சியினுடைய வரலாறை பார்த்து திருந்துற மாதிரி எழுதியிருக்காங்க. நன்றிம்மா. கதையின் 26 பக்கம் 66 விடிவெள்ளி அப்படிங்கிற ஒரு தலைப்பு, இந்த கதை முன்வைக்கக்கூடிய அறநெறி கருத்தை சொல்லுங்களேம்மா. மது விளக்கு ஃபாதர், இன்னைக்கு மதுவினால எவ்வளவு குடும்பங்கள் அழிஞ்சு போகுது, எத்தனை பேர் இறந்து போறாங்க, அதனால குடும்பமே பாதிக்குது. நம்ம வாழ்க்கையில நாள்கிட்ட பாத்துக்கிட்டே இருக்கோம். இது வந்து ஒரு பெரிய இடத்து மது விளக்கு, அவங்க பார்ட்டி எல்லாம் வைப்பாங்கல்ல, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இது பண்ற மாதிரி, அவன் வீட்டுல வச்சுட்டு ஒய்ஃபை வந்து முட்டையை வச்சுட்டு வா, கோழியை கொண்டு வா, அதை கொண்டு வா, இவன் நான் இப்படி நீங்க குடிச்சு உடம்பு அழிச்சுக்கிட்டு இருக்கீங்களே தரமாட்டேன்னு சொல்லவும்
கோவத்துல கார் எடுத்துட்டு நான் வெளியே போய் சாப்பிட போறேன்னு வந்துடுறான். வரும்போது ஒரு வெள்ளை சேலை உடுத்தின ஒரு பொண்ணு குறுக்க வாரா, அவளை பார்த்த உடனே நில தடுமாறி ஆக்சிடென்ட் ஆயிடுறான். அப்ப இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறா. அவ யாருன்னா இவனுடைய ஒன்று விட்ட தங்கை, ஒன்று விட்ட தங்கை இவனோட கசின்ஸ். அப்போ அவ வந்து ஏற்கனவே ஒருத்தன் லவ் பண்ணி போயிட்டு அவன் ரொம்ப குடிச்சு இறந்துடுறான். அப்ப அந்த நிலைமை, அந்த நிலைமையில தங்கச்ச பார்த்த உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அதுக்கு முன்னாடி இவங்களை பத்தி விவரம்லாம் ஒண்ணும் தெரியாது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறான். அப்ப தன்னுடைய மனைவி அந்த கோலத்துல வச்சு பாக்குறான், பார்த்த உடனே திருந்திடலாம் அப்படின்னு. அதற்கடுத்த கதை நீ பாதி நான் பாதி என்கிற தலைப்புல உள்ள கதையும் கூட ஏறக்கூடிய. ஆமா, இது மதுவிலக்கு, இது கூலிக்காரமா, கூலிக்காரன் குடிக்கிறான். நம்ம பழக்கம் என்னன்னா ஃபாதர், இந்த தபசு காலம் வந்தா 40 நாள் குடிக்க மாட்டாங்க. குடிக்காம 41வது நாள் ஈஸ்டர் அன்னைக்கு பெரிய பார்ட்டியே இருக்கும். ஆனா இவன் என்ன செய்யறான், நான் குடிக்க மாட்டேன்னு அந்த அன்னைக்கு கொண்டு அந்த கூலிய கொடுத்துட்றான். பிள்ளைகளுக்கு ஈஸ்டருக்கு ட்ரெஸ் வாங்குன்னு எல்லாம் சந்தோஷமா இருக்கா. பிள்ளைகள்ட்ட எல்லாம் சொல்லிடுறான், கடைக்கு போவோம், அப்பா ரூபா கொண்டு வந்துருக்காங்க. பிள்ளைகளும் அப்பா அன்னைக்கு தெளிவா இருக்காங்களேன்னு சந்தோஷப்படுது. மறுநாள் ரூபா இருக்காது, திருப்பி அந்த டெம்டேஷன் எடுத்துட்டு ஓடிடுறான். அதுக்கப்புறம் சாயங்காலம் திருப்பி குடிக்க வாரான். அங்க அவன் போற பார்ல கிச்சன்ல இவ கோழி வறுத்துக்கிட்டு இருப்பா வைஃப். உடனே இவனுக்கு படபடன்னு ஆயிரும், அப்படி வெறுன்னு ஏறிடும், கெக்கி ஏறின மாதிரி ஏறிடுது. ரோஷம் வந்து அவளை பிடிச்சிட்டு வந்து அடிக்கிறான். அப்பந்தான் அவன் சொல்றான், ஆணுக்கும் இது வந்து ஆண் பெண் சமத்துவத்துக்காக எழுதினது, அதே டைம்ல மது விளக்கையும் நீங்க மட்டும் அங்க போலாமே, நான் ஏன் போக கூடாது, நீங்க போற, நீ எப்படி அந்த கடைக்கு போகலாம், அங்கெல்லாம் நீ வரலாம் அப்படித்தானே சொல்லுவாங்க. கடை பக்கம் போனாலே இங்கெல்லாம் வந்து ஓடு ஓடு ஓடுமா, நீ மட்டும் போ, நீங்க போறீங்க டெய்லி, நான் வரக்கூடாதா, நீங்க குடிக்கலாம், நான் சமைக்கத்தானே செய்தேன், நீங்க உங்க உடம்ப அழிக்கிறீங்க, நான் பிள்ளைகளுக்காக அங்க போறேன், வேலைக்காக நான் வந்து வேலைக்காக போறேன். இது வந்து அந்த ஓனர் வந்து அவளுக்கு ஒரு நாள் எப்படி இது ஒரு டிராமா மாதிரி போட்டு அவளுக்கு கொடுக்குறாங்க, ஒரு நாள் நீ அது வேலை பாருன்னு சொல்லிட்டு இவ கேட்டிருப்பா, கெஞ்சு கேட்டிருப்பா. இதை வச்சு ஓனரும் என்ன செய்யறாரு, இவ்வளவு நாள் நம்ம எத்தனை குடும்பங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த குடிநாளன்ட்டு அந்த தொழிலையே விட்டுறாரு, கடையே மூடிறாரு. மிக அருமையான ஒரு ஒரு அப்ரோச்சுமா, அதாவது ஒரு குடிகார கணவனை திருத்துவதற்கு நம்ம முயற்சி எடுக்கிறாரு. ஒரு வித்தியாசமான பாணியில அவர் குடிக்க போற, ரெகுலரா குடிக்க போற கடைக்கே ஒரு வேலையால அங்க போய் இவரை மனைவியை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு அதிர்ச்சி, இந்த இடத்துக்கு எப்படி இவ வந்தான்னு சொல்லி. இந்த ஒரு கதை வந்து இன்றைக்கு ஒரு குடிகார கணவர், இதனால நிறைய பெண்கள் கஷ்டப்படுறாங்க, இருந்தாலும் அவரை திருத்த ஒரு சில முயற்சி எடுக்கிறாங்க. ஒரு சிலர் அந்த விரக்தியில பிரிஞ்சும் போயிடுறாங்க, ஒரு சிலர் தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு பெண் வந்து ஒரு வித்தியாசமாக யோசித்து அவரை திருத்துவதற்கு ஒரு முயற்சி எடுத்து அது வெற்றியும் பெறுகிறார். இன்னொன்று அந்த நீ பாதி நான் பாதி, அதாவது அந்த திருமணத்தில் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து கடைபிடிப்பதற்கும், இன்னொன்று வந்து உங்களுடைய உடல் வந்து இறைவன் வாழ்கின்ற ஆலயம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அந்த ஆலயத்தை வந்து ஒரு ஆலயத்துக்குள் மிதியடி போட்டு போனா கூட நம்ம வந்து ஒருத்தரை நம்ம கடிந்து கொள்கிறோம். எனவே அந்த ஆலயத்தை நம்ம தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற கருத்தையும் இந்த ஒரு கதையின் வழியாக சொல்லியிருக்கிறீங்க. இது இன்றைக்கு யதார்த்தமாக இருக்கிறது. இன்றைக்கு வளர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு பழக்கமாக இருக்கிறது. நிறைய பேர் குடிக்க அடிமையா இருக்கிறாங்க. போன்ற கதைகள்மா உண்மையிலேயே நிறைய மக்களுடைய உள்ளத்தை தொடும். பாராட்டுகள்மா உங்களுடைய அருமையான கதைகளுக்கு, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இது போன்ற நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில மதிப்பீடுகளை கதைகள் வழியாக நீங்க சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய கதைகள் நிறைய இருந்தாலும் அதில் ஒரு 50 கதைகள் எடுத்து இந்த முதல் நூலாக வாழ்க்கை வாழ்வதற்கு என்ற தலைப்புல கொடுத்துருக்கிறீங்க. உங்களுடைய கலைப்பணி சிறக்க மாதா தொலைக்காட்சி உங்களை வாழ்த்துகிறது. முதல் நூலை படைத்திருக்கீர்கள், இது போல இன்னும் நிறைய நூல்களை நீங்கள் படைக்க நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். எனக்கு இது ஒரு பெரிய பாக்கியம் ஃபாதர், இப்படி ஒரு நூல் அறிமுகம் வந்து எனக்கு புத்தகம் பேசுகிறதுல மாதா தொலைக்காட்சி வழியா கிடைச்சது என்னுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இது வந்து என்னால நடக்கல, கடவுள் வந்து எனக்கு இப்படி அமைச்சு தந்திருக்கிறார். எல்லாரும் நூல் வெளியீடெல்லாம் போடுறாங்க, நான் நூல் வெளியிடல. ஆனா என்னுடைய நோக்கம் வந்து இத கமர்ஷியலும் கிடையாது, இந்த இரையாற்றின் மதிப்பீடுகள் வந்து எல்லா பக்கமும் சேரணும். இப்ப சென்னையிலயும் கொஞ்சம் புக்ஸ கொண்டு போயிருக்கேன் உங்கள்கிட்ட. இது வந்து உலகம், ஒரு ஃபாதர் சொன்னாங்க, உலகம் முழுவதும் ஸ்டாலின் ஃபாதர் சொன்னாங்க, நல்ல வாய்ப்பு உங்களுக்கு, எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. மாதா தொலைக்காட்சி நேர் அனைவருக்கும் வணக்கம். என் மனைவி ரஜினா அவர்கள் எழுதிய இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு என்கிற புக்கு அவங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். முதப்படியாக
மேலும் இந்த கதையில் எழுதும்போது ஒவ்வொரு கதையும் நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அது அந்த கதையுடைய சாராம்சத்தை நாங்கள் எடுத்து அப்புறம் கடைசியில் கதையின் முடிவு அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆகவே நீங்களும் இந்த புக்கை வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன நேயர்களே, கடந்த அரை மணி நேரமாக வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற இந்த புதிய நூலை பற்றி அறிமுகத்தை நீங்கள் பார்த்தீர்கள். தம்முடைய முதல் நூலாக இருந்தாலும் திருமதி ஜோ ரெஜினா கிரகோரி அம்மா அவர்கள் மிக அருமையாக 50 கதைகளை இந்த நூலில் சொல்லி ஒவ்வொரு கதைகள் வழியாக பல்வேறு நீதி கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள், மதிப்பீடுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இது போன்று நீங்களும் புதிய நூலை படைக்கும் மாதா தொலைக்காட்சி உங்களை வாழ்த்துகிறது. மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நீங்களும் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.